ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபங்க்ஷன், வெளியில் கிளம்பணும், பட் முகம் ரொம்ப பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து டல் ஆகி டேர்ன் ஆகிருக்குதா? டோன்ட் வெரி, இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் க்யூர் ஆகி இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப சிம்பிளாகவும் இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ லெட் ஸ்டார்ட். நல்ல ஒரு க்ளீன் பவல் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் வேப்பிலை பொடி எடுத்துக்கலாம். வேப்பிலை பொடி நாட்டு மருந்து கடைகளையும் சூப்பர் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பரு, டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் கிளியர் பண்ணுறக்கும், ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ரெட் செல்ஸ் கிளியர் பண்ணுறக்கும் நமக்கு உதவும். அதுக்கப்புறமா கடலை மாவு, வேப்பிலை பவுடர் ஒரு ஸ்பூன், கடலை மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அது கூட விட்டமின் இ கேப்சூல் ஒரு கேப்சூல் எடுத்துருக்கிறேன். ரெண்டு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், நம்ம சிஸ்டம் தான். நான் எனக்கு கொஞ்சமாக எடுத்துருக்கிறதுனால ஒரே ஒரு கேப்சூல் போல் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஆலுவேரா ஜெல், அது வந்து ஒரு அரை ஸ்பூன் போல் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆலுவேரா ஜெல் இந்த பவுடர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ரோஸ் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா அப்ளை பண்ணுறக்கூடிய அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு தேவையான அளவுக்கு ரோஸ் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வர்ற அளவுக்கு விட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்சிங் பண்ணிக்கலாம். நல்லா முகத்தை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மிக்சிங் இருக்குது இல்லையே, இதை அப்படியே முகத்தில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். முகம், கழுத்து போன்ற இடத்துலலாம் ஃபஸ்ட்டு ஸ்க்ரப்பிங் மாதிரி ஒரு 2-3 மினிட்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அப்படியே விட்டுணும். ஒரு 20 மினிட்ஸ்க்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா முகத்தை வந்து தண்ணி வச்சு கழுவிக்கணும். கழுவும் போது ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் தண்ணியில் கழுவி எடுத்துக்கணும். இந்த ஃபேஸ் பேக் பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் க்யூர் பண்ணி இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னஸை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.